பிஸ்மில் ஆஹி ரஹ்மான் ரஹீம் இன்றைக்கி நம்ம இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ரெண்டு கப் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் மில்க் எடுத்து நல்லா காய்ச்சிரும் கெட்டியான பாலாக இருக்கணும் அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டு காய்ச்சணும் அதுக்கப்புறம் கண்டென்சர் மில்க் அது வந்து ஒரு கால் கப் எடுத்துகிட்டு அப்புறம் சுகர் எடுத்துக்கிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும் நம்ம அந்த சுகரை ஆட் பண்ணி கண்டென்சர் மில்க்கோட நல்லா கலக்கி விட்டுட்டு இளநி எடுக்கிறோம் ஒரு இளநியை கம்ப்ளீட்டாக அழைச்சி மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம் திரியாக இருந்தால் போதும் இளநி தண்ணியவே நம்ம ஊற்றி அரைச்சோன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம் திருத்திரியாக அரைச்சா போதும் இன்னும் ஒரு எடுத்து அதை என்ன பண்ணுறோம் குட்டி குட்டியாக நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நறுக்கிக்கிறோம் குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம அந்த பாயசத்தில் ஆட் பண்ணோன்னா வாய்க்கு மாட்டும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தேங்காய் பூ ரெண்டு கப் தேங்காய் பூ எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இளநி தண்ணி விற்று அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஏலக்காய் போட்டோன்னா அவ்வளோ ஒரு வாசம் அடிக்கும் நல்ல பேஸ்ட் மையாக அரைச்சிருங்க இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சாஃப்டாக போல் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் சல்லடைக்கு மேலே துணியை வச்சு அதில் கொட்டி நல்லா புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் தேங்காய் பால் எடுத்தாச்சு தேங்காய் சேர்க்கும் போது இளநீர் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது முந்திரி போட்டோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும் ஸோ நெய் விட்டு பத்து முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம் பொன்னிறமாக வறுத்துட்டு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம இளநீர் பாயசம் ரெடி பண்ணுறோம் இளநீர் அரைச்சி வச்சதை போட்டாச்சு இளநீர் தனியாக நறுக்கி வச்சதை போட்டாச்சு அப்புறம் பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ரோஸ்டட் தேங்காய் பால் எடுத்ததையும் போட்டுட்டு ரோஸ்டட் கேஷ்நட்ஸை போட்டு நல்லா கலக்கி சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ